மற்றவங்க உன்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு நீ உன்னை மாத்தி கொள்றதும், தேவைக்காக உன்னை பயன்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு திரும்ப நீ வாய்ப்பு கொடுக்கறதும், நீ உன்னையே ஏமாத்திட்டு இருக்கிறதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். சொல்றத கேட்காத மனப்பக்குவம் இல்லாதவங்க கூட வாதாடுறது நீ உன்னை தாழ்த்தி கொள்வதற்கு சமம். உன் கூடவே இருக்கிறவங்களுக்கும் உனக்காகவே இருக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எவ்வளவு மோசமானவர் என்று தெரிந்தும் சில பேர் அவங்க கூடவே இருப்பாங்க. உன்னை பத்தி எவ்வளவோ நல்ல விஷயம் தெரிஞ்சான், உன் கூட வாழ்ந்தா நல்லா இருக்கலாம்னு தெரிஞ்சான், சில பேர் உன்னை பாதியிலேயே கட் பண்ணிட்டு போறதுக்கு நினைப்பாங்க. பிடிக்காத விஷயத்த பிடிக்காத மனுஷங்களை இழக்கிறதுக்கு ஒரு போதும் பயப்படாதே. எல்லாத்தையும் எப்பவோ தூக்கி போட்டுட்டு போயிருக்கலாம்னு காலம் கடந்து நீ ஒரு நாள் நினைக்கும் போது உனக்கு வாழ்றதுக்கு இங்கே நாட்கள் இருக்காது. அடுத்தவங்க பண்ற தப்புக்கு உனக்கு கோபம் வருதுன்னா அவங்க உனக்கு தேவைன்னு அர்த்தம். ஆனா உனக்கு தேவையே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்காக நீ கோவப்பட்டா அது உனக்கு நீயே கொடுக்குற தண்டனை. நல்ல மனுஷங்க நினைவில்லாவிட்டாலும் அவங்களுக்கு மனசுல எப்பவுமே இடம் இருக்கும். ஆனா நல்லவங்க மாதிரி நடிக்கிற சுயநலமான மனிதர்களுக்கு நீ மன்னிப்பு கொடுத்தாலும் அவங்க உன்னை ஒரு நாள் நாசம் பண்ணுவாங்க. பயந்து பாவப்பட்டு அடிமைப்பட்டு பார்த்து பார்த்து மற்றவங்களுக்காக நீ எல்லாத்தையும் பண்ணுவ, ஆனா நீ இங்க வாழல, உன்னுடைய வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். நேரம் இருந்தா யோசிச்சுப்பார், நீ ஏன் பிறந்தேன்னு உனக்கே உங்ககிட்ட கேள்வி இருக்கும். கவனிச்சுப்பாரு, உண்மையா நேர்மையா விசுவாசமா இருக்கிறவங்க தான் தனிமையோட கண்ணீரோட அழுதுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஏமாத்தினவங்கள பார், திடீரென்னு அடுத்த வாழ்க்கைக்குள்ள சீக்கிரம் போயிடுவாங்க. இங்க லோயலா இருக்கிறவங்க தான் சீட் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க.